பெண்கள் வந்து என்ன மாதிரியான சேலஞ்சஸை வந்து அதே அளவு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகும்போதும் அவங்களுக்கு வந்து ஒருவேளை நம்ம எக்ஸாமின் பண்ணிடுவாங்களோ அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம வந்து ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வெஜினஸ் மிஸ்ஸை நான் எனக்காக ஹீல் பண்ணிக்கிறேன். அப் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினஸ் மிஸ்னால் பெண்கள் வந்து என்ன மாதிரியான சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னா கரெக்டாக அதுக்கான ஒரு கைடன்ஸோ இல்லை அதுக்கான டயக்னோசிஸோ கரெக்டாக அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் அவங்க வந்து பயந்துக்குவாங்க. அதனால் நம்ம போகிறதா வேண்டாமாங்கிற ஒரு தயக்கத்தோடையே போகும்போது இதுவும் சேர்ந்து நடக்கிறதுனால இன்னுமே வந்து இது ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம், யூஸ்வலாகவே அவங்களுக்கு வந்து ஒரு பெனிட்ரேஷன், ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு பயமாக இருக்கோ அதே அளவு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகும்போதும் அவங்களுக்கு வந்து ஒருவேளை நம்மளை எக்ஸாமின் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இதனாலே நிறைய பேர் போகிறதில்ல. ஸோ இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு சேலஞ்சாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். மூணாவது, அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் நம்ம கடந்து வந்து இந்த சேலஞ்செல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி இல்லை நம்ம வெஜினஸ் மிஸ்ங்கிறத நம்ம ஹீல் பண்ணணும், நம்ம வந்து ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த வெஜினஸ் மிஸ்ஸை நான் எனக்காக ஹீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு மோட்டிவேட்டடாக அவங்க இருந்து இந்த வெஜினஸ் மிஸ் ஹீலிங் ஜேர்னியை கடந்து வந்தால் தான் அதுக்கான தீர்வு வந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். ஸோ வெஜினஸ் மிஸ் பற்றி மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு இருக்கீங்க, இல்லை இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கீங்க, இல்லை ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான பதிவை வந்து பதிவிடுங்க. அதற்கான பதிலை நாங்கள் சொல்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.